Hello, இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த கரடி எப்படி செய்ய போகிறதுன்னு காமிக்க போகிறேன். இதை செய்கிறதுக்கு எந்த கலரில் கரடி செய்ய போகிறீங்களோ அந்த கலர் நூல் தேவை. நான் வந்து 8-ply ஆக்ரிலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு இஃப் யூ ஜஸ்ட் அ பிகினர் அண்ட் இந்தியாவில் இருக்கீங்கன்னா யூ கேன் ஆல்சோ பை யான் ஃப்ரம் எனி ஃபேன்சி ஸ்டோர் அண்ட் தட் வில் ஒர்க் ஃபைன் அஸ் வெல். அப்புறம் அதோட அந்த மூக் செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஒயிட் யான், அப்புறம் கொஞ்சம் கருப்பு நூலும் தேவைப்படும். அப்புறம் நம்ம பின்னுறதுக்கு க்ரோஷே ஹூக் வேண்டியிருக்கு. நான் வந்து இதை செய்கிறதுக்கு 2.25 mm ஹூக் சைஸ் எடுத்திருக்கேன். எனிவே பிட்வீன் 2.25 to 3.5, 4 ஷுட் ஒர்க் ஃபைன். என்ன வித்தியாசம் வரும்னா கொஞ்சம் பெரிய பொம்மையாக கிடைக்கும் நீங்கள் பெரிய ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் பெரிய ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக க்ரோஷே பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் வந்து ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அப்புறம் உள்ளே ஸ்டஃப் பண்ணதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டஃபிங், நான் மொத மொதல் க்ரோஷே பண்ணுறப்போ ஐ சிம்ப்ளி யூஸ் பில்லோக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் கடைக்கு போய் பொம்மைக்குரிய ஸ்டஃபிங் வாங்கலாம். அப்புறம் தைக்கிறதுக்கு ஊசி நூல், அண்ட் தட்ஸ் ஆல். முதல்ல இந்த நம்ம இந்த பேரோட ஹெட்லேருந்து க்ரோஷே பண்ணுவோம். இங்கே டாப்லேருந்து க்ரோஷே பண்ணி அப்படியே சுற்றி ரவுண்டாக க்ரோஷே பண்ணிகிட்டே வரப்போகிறோம். நீங்கள் ஏற்கனவே க்ரோஷே பீனியை குள்ளாலாம் செஞ்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் இப்போது இந்த மாதிரி டாய்ஸ் செய்கிறப்போ ஒரு ரவுண்டு முடிக்கிறப்போ அதை ஜாயின் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் அப்படியே ஸ்பைரெல்லாம் சுற்றி சுற்றி க்ரோஷே பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இப்போது இந்த ஹெட் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முதல் ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கணும். மேஜிக் சர்க்கிள் எப்படி செய்யணும்னா, இப்படி உங்கள் யான் எடுத்துகிட்டு உங்களோட ரெண்டு ஃபிங்கரில் சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஹூக்கை இது வழியாக இன்சர்ட் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்குல்ல இந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா இதுதான் மேஜிக் சர்க்கிள். இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே தான் நம்ம இப்போது சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த 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 டெய்ல் இருக்குல்ல இந்த நூல் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த சர்க்கிளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படி பெருசாக ஆக்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஆக்கிக்கலாம். முதல் இந்த ஹெட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேஜிக் சர்க்கிளுக்குள்ளே 6 single crochet பண்ண போகிறோம். 6 single crochet பண்ணுறதுக்கு ஒரு முடிச்சு மாதிரி இங்கே ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே 6 single crochet. இப்போ சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு தெரியணுன்னா உங்களுக்கு அதுக்குரிய பேசிக்ஸ் வீடியோ ஒன்று ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் 6 single crochet, 1, 2, 3, 4, 5, 6 6 single crochet போட்டாச்சு. போட்டுட்டு இது இப்படியே இந்த நூலை பிடிச்சி எழுத்திங்கன்னா நல்ல சர்க்கிளாக ஆயிரும். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேலேயும் 2 single crochet போட்டுட்டு வரணும். இப்போ இதுதான் நம்மளோட மொதல் சிங்கிள் க்ரோஷே. முந்தின ரவுண்டில் உள்ள மொதல் சிங்கிள் க்ரோஷேல 2 single crochet பண்ண போகிறோம். இந்த டெய்ல் இருக்கு இல்லையா, இந்த மேஜிக் சர்க்கிளோட டெய்ல், அதையும் சேர்த்து உள்ளே விட்டுட்டு க்ரோஷே பண்ணிடுங்க. ஸோ இந்த மொதல் சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே ஹூக்கை உள்ளே விட்டுட்டு ஒன்று ஒன்றுலேயும் 2 single crochet போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 2 single crochet கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நடுவில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது இல்லையா, இது மாதிரி இருக்கக்கூடாது. ட்ரை டு அவாய்ட் தட். ஏன்னா அப்படி ஓப்பனிங் இருந்துச்சுன்னா உள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் டைட்டாக ஆக்கிக்கோங்க. அடுத்த ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷேயில் 2 single crochet போடுங்க. இதே மாதிரி சுற்றி ஒன்று ஒன்றுலேயும் 2 போட்டு வந்தோன்னா இந்த ரவுண்டோட எண்டிங்கில் நம்மளுக்கு 12 single crochet இருக்கணும். ஸோ இப்போ
அவ்வளோதான் 11, 12. இப்போது ரவுண்ட் 3 ஆரம்பிக்க போகிறோம். மொதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் அந்த ஸ்டிச்சை இந்த ரவுண்டோட பிகினிங்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டிச் மார்க்கரால் இதானே இந்த ரவுண்டோட பிகினிங், இது மேலே ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டேன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டோட முடிகிறப்போ எந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக க்ரோஷே பண்ணிகிட்ருக்கேன். ஐவ் ஆல்வேஸ் யூஸ்ட் அ சேஃப்டி பின் அஸ் மை ஸ்டிச் மார்க்கர். ஆனால் ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ரவுண்ட் 3க்கு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்னால் என்னதுன்னா ஒரு சிங்கிள், இந்த சிங்கிள் க்ரோஷே மேலேயே ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதிலே ஒன்று, ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இதே மாதிரி சுற்றி ஒரு 6 வாட்டி போட்டு வரணும். இப்போ மொதல் வாட்டி போட்டுட்டேன் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இப்போது ரெண்டாவது வாட்டி ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னால் ஒரு சிங்கிள் க்ரோஷேலேயே ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு போகிறோம். சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். அப்புறம் சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இந்த ரவுண்ட் முடிகிறப்போ நம்மக்கிட்ட 18 ஸ்டிச்சஸ் இருக்கும் இந்த ரவுண்டில். இப்போ அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த ரவுண்டுக்கு வந்து முதல்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் மார்க்கரால் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரவுண்டுக்கு வந்து சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அதாவது ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இப்படி 6 வாட்டி சுற்றி இந்த ரவுண்டு போடுங்க. ரவுண்ட் 4 முடிவில் நம்மக்கிட்ட 24 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இப்போது அடுத்து ரவுண்ட் ஃபைவ் ஃபஸ்ட் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு அதை ஸ்டிச் மார்க்கரால் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ரவுண்டுக்கு வந்து சிங்கிள் க்ரோஷே மொதல் ஒன்று போட்டோமா, சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து தான் ஒரு இன்க்ரீஸ், 4, 5. இப்படியே இந்த 5 ஸ்டிச்சையும் 6 வாட்டி ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை முடிக்க போகிறோம். திருப்பி இந்த ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷே 3 times. 4th ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். மூணு வாட்டி போட்டோம். இப்போ 4th போட்டுட்ருக்கோம். சிங்கிள் க்ரோஷே 3 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அடுத்து 5th சிங்கிள் க்ரோஷே 3 times, ஒரு இன்க்ரீஸ். அதாவது ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போது 5 வாட்டி போட்டோம். இப்போ 6th போட போகிறோம்.
single crochet, single crochet, single crochet 3 times and in the கடைசி ஸ்டிட்ச்ல ஒரு இன்கிரீஸ் போடணும். இந்த ரவுண்டோட முடிவில் நமக்கிட்ட 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம், ரவுண்ட் 6. அதுக்கு முத ஸ்டிச்சை போட்டுட்டு அகெயின் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரவுண்டுக்கு வந்து 4 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். மொதல் சிங்கிள் குரோஷே போட்டாச்சு, ரெண்டாவது சிங்கிள் குரோஷே, ஃபோர், 4 போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ். இப்படியே இந்த ரவுண்டு சுற்றி போட்டுக்க போகிறோம். ஸோ பை த எண்ட் ஆஃப் ரவுண்ட் 6 நம்மக்கிட்ட வந்து 36 சிங்கிள் குரோஷே இருக்கணும். இதில் இப்போது நீ உங்களுக்கு குரோஷே நல்லா பழகணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு பேட்டர்ன் எப்படி வாசிக்கிறதுன்னு கற்றுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்ம நெட்டில் போய் தேடணுன்னா நிறைய பேர் ஏற்கனவே செஞ்சுருப்பாங்க, அதுக்குரிய பேட்டர்ன் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரோட ஹெட்டு செய்கிறக்கு மொதல் ரவுண்டில் என்ன பண்ணணும்னா மொதல் ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் குரோஷே போடணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு 6 சிங்கிள் குரோஷே இருக்கும். அப்புறம் அடுத்து ரவுண்ட் 2, ரவுண்ட் 2ல ஒரு ஒரு சிங்கிள் குரோஷேலேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும், 2 சிங்கிள் குரோஷே இன் ஈச் ஸ்டிச் அரவுண்ட். அந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு 12 சிங்கிள் குரோஷே இருக்கணும். அப்புறம் 3வது ரவுண்டில் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதை 6 டைம்ஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளைட் பை 6 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் அந்த ரோட எண்டில், அந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு 18 சிங்கிள் குரோஷே இருக்கணும். இப்படியே ரவுண்ட் 4, 5, 6, இதோ 6th ரவுண்ட் இப்போ போட்டோம்ல, 4 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதை 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். 6 டைம்ஸ் பண்ணோன்னா அந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு 36 சிங்கிள் குரோஷே இருக்கும். அடுத்து 7th ரவுண்டில் வந்து நம்ம சுற்றி சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இப்போது ரவுண்ட் 7 சுற்றி சிங்கிள் குரோஷே போட்டு வர போகிறோம். ஒரு இன்க்ரீஸும் எதுவும் கிடையாது இந்த ரோவில், இந்த ரவுண்டில். ஃபஸ்ட் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கரால் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுவும் கவுண்ட்லாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம தான் ஸ்டிச் மார்க்கரால் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் சுற்றி போட்டு வந்தால் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு வந்தால் அதே ப்ரீவியஸ் ரவுண்டில் இருந்த மாதிரி இந்த ரவுண்ட்லேயும் 36 சிங்கிள் குரோஷே தான் இருக்கும். நம்ம சுற்றி சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வந்துட்டோம். போட்டுட்டு வந்துட்டு அடுத்த ரவுண்டில் வந்து அடுத்து இன்னும் என்ன போட்டிருக்கோன்னா பேட்டர்னில் இன்னும் ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ரவுண்டில் வந்து இப்போ ரவுண்ட் 7 முடிச்சிட்டோம். 6 சிங்கிள் குரோஷே, சாரி, சிங்கிள் குரோஷே ரவுண்ட் பண்ணிட்டோன்னு நம்மக்கிட்ட வந்து இப்போது 36 சிங்கிள் குரோஷே இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் ஃப்ளாட்டாக இருந்தது எப்படி எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி சுற்றி சிங்கிள் குரோஷேன்னு எத்தனை ரவுண்டுக்கு போடுறோன்னா ஒரு 4 ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே ஐஸ் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ரவுண்ட் 7 முடிச்சுட்டு அடுத்து ரவுண்ட் 8 டூ சிங்கிள் குரோஷே ரவுண்டு தான் பண்ண போகிறோம். அதாவது ரவுண்ட் இன்னொரு 4 ரவுண்டுக்கு சுற்றி சிங்கிள் குரோஷே போட போகிறோம்.
இப்போ நான் ரவுண்ட் 11 வரைக்கும் முடிச்சிருக்கேன். சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டு 36 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போது இந்த ரவுண்டில் நம்ம எங்கே கண் அட்டாச் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி சேஃப்டி ஐஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், எந்த இடத்துல அட்டாச் பண்ணணுன்றத சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஐஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, போய் ஃபேன்சி ஸ்டோர் எங்கேயாவது யூ கேன் கெட் ஒரு பிளாக் பீட் கூட வாங்கி அது அப்புறமா கடைசியில் ஊசி நூல் வச்சு தச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேஃப்டி ஐஸ் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல அட்டாச் பண்ணலான்னா நான் வந்து ஸ்டிச் 12 பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது வந்துட்டோமா? 12th ஸ்டிச்சில் இங்கே பண்ண வேண்டாம், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதிலிருந்து ஒரு 8 ஸ்டிச்சஸ் தள்ளி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்ராக்சிமேட்டாக ஒரு 7, 8 கிட்ட எங்கே ஐஸ் இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் இந்த லாக்கை மாட்டி விட்டுட்டிங்கன்னா கலண்டே வராது ஐஸு. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இந்த மாதிரி டாய்ஸ் செஞ்சு தரீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு பை இந்த சேஃப்டி ஐஸ் வாங்கி மாட்டுறது, இட்ஸ் பெட்டர் டு டூ தேட். அப்புறம் திரும்பி க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ரவுண்ட் 12 வந்து சிங்கிள் க்ரோஷே சுற்றி பண்ணணும். ரவுண்ட் 12, ரவுண்ட் 13 வித் நோ இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் சிங்கிள் க்ரோஷே சுற்றி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 13 ரவுண்ட்ஸ் போட்டு முடித்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு இனிமேல் 14th ரவுண்ட்லேருந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து ஒரே அளவில் பேர் ஃபேஸ் வந்து இப்போ திரும்பி டிக்ரீஸ் பண்ணால் தான் இந்த இதை க்ளோஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 14 வந்து என்ன பண்ண போகிறோன்னா 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயை மார்க் பண்ணிக்கோங்க. இதான் இந்த ரோட பிகினிங்ன்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, இந்த ரவுண்டோட பிகினிங் மார்க் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4 அடுத்து ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டிச்சோட மேலே இருக்கிற லூப் இருக்கு இல்லையா, மேலே ஒரு லூப் இருக்குது, கீழே ஒரு லூப் இருக்குது, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் ஹூக்கை இப்படி திருப்பி ரெண்டாவது ஸ்டிச் இருக்கு இல்லையா அது வழியாக இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நூலை உள்ளே இழுத்துட்டு இப்படி லேசாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரெண்டாவது வழியாகவும் உள்ளே இழுத்துட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ரெண்டுதையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சாக போட்டிருக்கோம், ஒரு டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு மாதிரியும் டிக்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மாதிரி உள்ள டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 1, 2, 3, 4 இன்னொரு மாதிரி இருக்கிற டிக்ரீஸ் வந்து இப்படி இதில் ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த ரெண்டாவது உள்ள ஸ்டிச்லேயும் இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் இப்படி எடுத்துகிட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறது. ஆனால் இது இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அப்படி தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த இந்த டிக்ரீஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்விசிபிள் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த இப்போ ஈஸியாக இருக்கிற டிக்ரீஸ் போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது. நான் முத ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி டிக்ரீஸ் தான் போட்டுட்ருந்தேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக தான்
ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வரணும் அப்படின்றக்காண்டி இந்த டிகிரீஸ் பழகி இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ 1, 2, 3, 4 அடுத்து ஒரு டிகிரீஸ் அப்படியே இந்த ரவுண்டில் ஒரு 6 வாட்டி இதே மாதிரி போட்டுட்டு இந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு வந்து எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்கணும்னா 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ரவுண்ட் 14 போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட 30 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்து ரவுண்ட் 15 போட போகிறேன். ரவுண்ட் 15க்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதை மார்க் பண்ணி வச்சுச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் 15க்கு என்ன பண்ண போகிறோன்னா 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம், 2, 3 அப்புறம் ஒரு டிக்ரீஸ். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் பழகிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட ஃபினிஷ்ட் பேர். இதே மாதிரி சுற்றி 6 வாட்டி போட போகிறோம். 3 சிங்கிள் க்ரோஷே, 2, 3 அப்புறம் ஒரு டிக்ரீஸ். நான் இந்த ரவுண்ட் 15 முடிச்சுட்டு அடுத்து 16 ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுற்றி 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்த ரவுண்ட் போட ஆரம்பிக்க போகிறோம். ரவுண்ட் 16 இதில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இதை வந்து 6 டைம்ஸ் சுற்றி போட போகிறோம். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். அப்படியே இந்த ரோ முடிச்சிட்டோன்னா முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரோ 16 செஞ்சு முடிச்சிட்டோம். 18 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. இந்த ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நீளமாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாகவே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஸ்டிச்செலாம் லூஸ் விட்டுரும், உள்ளே இருக்கிற பஞ்சு வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா ரொம்ப லூஸாகவும் ஸ்டஃப் பண்ணாதீங்க, நல்லா கொஞ்சம் கூட, ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கூட நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணணும். இன்னும் ஒரு ரவுண்டு போட வேண்டியிருக்கு நம்ம. அதனால் இது வரைக்கும் நல்லா உள்ள வரைக்கும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு கடைசி ரவுண்டு போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கடைசி ரவுண்டுக்கு வந்து 1 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் இப்படியே சுற்றி போட்டு வரணும். போட்டோன்னா முடிஞ்சிருச்சு ஹெட்டு. இதை எப்படி போடுறது? 1 சிங்கிள் க்ரோஷே, 1 டிக்ரீஸ். கொஞ்சம் கடைசிக்கு வந்த பிறகு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வேணால் நம்ம அந்த நார்மல் டிக்ரீஸே போட்டுக்கலாம். இது பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரெண்டு தோலி எவ்வளோ விட்டுட்டு அப்புறம் 1 சிங்கிள் க்ரோஷே. 1 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்.
அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு டிக்ரீஸ். அப்புறமா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். அவ்வளோதான், நம்ம வந்து பேரோட ஹெட்டை செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பஞ்சு எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பேரோட கை கால்லாம் செய்யலாம். இப்போ அடுத்து பேரோட கால் செய்ய போகிறோம். எப்படி நம்ம ஹெட்டுக்கு வந்து மேலேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி க்ரோஷே பண்ணி இப்படி செஞ்சோமோ, பேரோட உடம்பு வந்து கால்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். மொதல் ஒரு கால் செய்ய ஆரம்பி செஞ்சுட்டு அப்புறம் இன்னொன்று ஒரு காலையும் செஞ்சுட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்படி சுற்றி அதோட உடம்பு செய்ய போகிறோம். மொதல் ஒரு கால் செய்யலாம். அதோட கால் செய்கிறதுக்கு மேஜிக் சர்க்கிள் போட்டு ஆரம்பிக்கணும். மேஜிக் சர்க்கிளுக்கு இப்படி லூப் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது ரவுண்டுக்கு ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேலேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது அண்ட் இன்க்ரீஸ் இன் ஈச் ஸ்டிச் அரவுண்டு. மொதல் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், இன்க்ரீஸ்னால் என்னது, ஒரு ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுருவோம். மொதல் இதில் 1, 2, அடுத்து ரெண்டாவது இதுலேயும் அதே மாதிரி இன்க்ரீஸ். இந்த மாதிரி இந்த சுற்றி இருக்கிற 6 சிங்கிள் க்ரோஷேலேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரெண்டாவது ரவுண்டு போட போகிறோம். இப்போ இந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு இதில் 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அடுத்த 3 ரவுண்டுக்கு எந்த இன்க்ரீஸும் இல்லை, டிக்ரீஸும் இல்லை, அப்படியே சுற்றி சிங்கிள் க்ரோஷே 12 சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே போயிடலாம். அடுத்த 3 ரவுண்ட் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த 5வது ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அதோட முடிவில் நம்மளுக்கு பேரோட கால் கிடச்சிரும். அதே மாதிரி நான் இப்போ இன்னொன்று ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு காலையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு மொதல் ஒரு ரெண்டு செயின் பண்ணணும். ரெண்டு செயின் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு கால் எடுத்துட்டு அதில் எங்கே முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல ஹுக்கு இன்சர்ட் பண்ணணும். முடிச்சில இல்லை, அந்த சிங்கிள் க்ரோஷேல இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு
அந்த காலை சுற்றி சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 12 சிங்கிள் க்ரோஷே இருந்துச்சு இல்லையா, இப்போ ஒன்று போட்டிருக்கோம். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். இப்போ இந்த காலை சுற்றி போட்டாச்சு. போட்டுட்டு திரும்பி மறுபடியும் இந்த காலுக்கு ஜாயின் பண்ணணும். அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு காலம் இப்படி ஒட்டி இருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் கேப் இருக்கணுன்றதுக்காண்டி ஒரு ரெண்டு செயின் போட்டிருக்கோம். போட்டுட்டு திரும்பி இதை சுற்றி 12 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அவ்வளோதான். இப்போ ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்னா, இந்த பக்கம் ஒரு 12, இந்த பக்கம் ஒரு 12, இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2, மொத்தம் ஒரு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். அது சரி, இப்போ அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் 7 சுற்றி அந்த 28 ஸ்டிச்சு போட போகிறோம். முத இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த செயின் டூவில் மொத செயின் இருக்கு இல்லையா, இந்த மொத செயினுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது செயின்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் மறுபடியும் இந்த காலை சுற்றி ஒரு 12 சிங்கிள் க்ரோஷே. டூ அடடா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் போட்டோம். அடுத்து இந்த பக்கம் உள்ள செயினுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே. மொத்தத்துக்கு இந்த ரவுண்டில் எத்தனை போட்டிருக்கோம், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 2. இப்போ அடுத்து இந்த பக்கம் ஒரு 12. விச் மேக்ஸ் 28 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10
11 12. இப்போ நம்ம ரவுண்ட் 7 போட்டோம். அடுத்து நம்ம வந்து இன்னொரு 11 ரவுண்டுக்கு இதே மாதிரி சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே போகிறோம். அதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ரவுண்ட் 18 வரைக்கும் முடிச்சுருக்கேன். மொத்தம் இதில் வந்து ஒரு 12 ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குது. எல்லா ரவுண்ட்லேயும் மொத்தம் 28 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. இப்போ 19th ரவுண்டு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிடலாம்னா, இந்த காலை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒன்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ்லாம் போக ஆரம்பிக்கிறப்போ உள்ளே இந்த காலை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ காலை மட்டும் இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்து இன்னொரு 2 ரவுண்ட் இருக்குது இந்த பேரோட இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறக்கு. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சு எடுத்து அந்த காலை மட்டும் நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணி முடித்தோன்னே இப்போ 19th ரவுண்டு போகிறோம். 19th ரவுண்டுக்கு என்ன பண்ணணுன்னா, சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ், ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இதை 7 வாட்டி இந்த ரவுண்டு சுற்றி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், மேலே இருக்குல்ல லூப்பு ஒரு லூப்பு, இந்த லூப் வழியாக இன்சர்ட் பண்ணிட்டு ஹூக் எப்படி திருப்பி எடுத்தோன்னா இதுதான் இன்விசிபிள் டிக்ரீஸ். இந்த ரவுண்டை சுற்றி என்ன போட போகிறோம், ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இந்த ரவுண்டை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 19 முடிவில் நம்மளுக்கு மொத்தம் இதில் இதை சுற்றி 21 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. அடுத்து கடைசி ரவுண்ட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுறதுனால இதை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஃபர் டாயெல்லாம் ஸ்டஃப் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் மொத்தமாக பஞ்செடுத்து உள்ளே வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சோன்னே இன்னும் நீட்டாக ஸ்டஃப் ஆகியிருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேன். கடைசி ரவுண்டை போட்டுடலாம். கடைசி ரவுண்டுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இது கடைசி ரவுண்டுன்றனால இந்த இன்விசிபிள் டிக்ரீஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் சாதாரண டிக்ரீஸே போட்டுடலாம். ஒன் சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒன் டிக்ரீஸ். சாதாரண டிக்ரீஸ்க்கு வந்து அந்த ரெண்டு ஸ்டிச்சுக்குள்ளே இருந்தும் நூல் உள்ளே விட்டு எடுத்துக்கணும். அப்புறம் அந்த முதல்ல இருக்கிற ரெண்டு லூப் வழியாக நூல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கடைசியில் அதை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷையாக போட்டு முடிச்சிடணும். மதி சுற்றி ஒரு 7 வாட்டி போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம அடுத்து இப்போ பேரோட கை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு 10 ரவுண்ட் வரைக்கும் 6 சிங்கிள் க்ரோஷே போட சொல்கிறாங்க. இதில் எந்த இன்க்ரீஸும் டிக்ரீஸும் இல்லாதனால நம்ம வந்து ரவுண்டை வந்து ட்ராக் பண்ண தேவையில்லை. ஒரு ஈஸி வே டு டூ இட் இஸ் மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷியா அதில் போடுங்க. 3 4 5 6 அப்புறம் லூப்பை ஃபுல்லாக புல் பண்ணிவிட்டு
திரும்பி அந்த மொதல் சிங்கிள் க்ரோஷேல க்ரோஷே பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் அது வந்து செகண்ட் ரவுண்டில் அடுத்து சிக்ஸ் இது அப்படின்னு போட்டிருக்கலாம், நம்ம என்ன பண்ணிடலான்னா செவன் அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 60 வரைக்கும் இப்படி சுற்றி சுற்றி க்ரோஷே போட்டே போயிட்டோன்னா டக்குன்னு முடிஞ்சிருவோம். செவன் எயிட் இப்படி சுற்றி போட்டுகிட்டே இருங்க. போட்டுட்டு இது மாதிரி ரெண்டு கை செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பேரோட காது ரெண்டு செய்யணும். அதுக்கும் திரும்பி மேஜிக் சர்க்கிள் போட்டு ஒரு முடிச்சு போட்டு அதில் சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடணும். த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் அப்புறம் அடுத்த ரவுண்ட்லேயும் ஒரு சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அவ்வளோதான். மதி ரெண்டு குட்டி காது செஞ்சுட்டு இல்லை சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டு இல்லை முடிச்சு போட்டுருங்க. இல்லை கொஞ்சம் நீளமாக நூல் விட்டுக்கிறேன். காது வந்து அதோட பேரோட ஹெட் இருக்குது தைக்கிறதுக்கு இதிலே நூல் விட்டுட்டோன்னா நம்ம தனியாக நூல் கோர்க்க தேவையில்லை. இப்போ பேரோட மூக்கு செய்கிறக்கு நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டு அதில் சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்து ரவுண்ட் டூக்கு வந்து டூ சிங்கிள் க்ரோஷே நீட் ஸ்டிச், ஒன்று ஸ்டிச்லேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ரவுண்ட் டூ பண்ணணும், விச் மேக்ஸ் 12 சிங்கிள் க்ரோஷே இன் திஸ் ரவுண்ட். டூ இப்போ நான் ரவுண்ட் டூவோட முடிவில் 12 சிங்கிள் க்ரோஷே இருக்குது இதில் என்னோடய ஹூக்கில். ரவுண்ட் த்ரீ ஆரம்பிக்க போகிறேன். ரவுண்ட் த்ரீக்கு வந்து 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் அன் இன்க்ரீஸ். அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு திரும்பி இதே மாதிரி 1 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். மதி இந்த ரவுண்ட் முடிகிற வரைக்கும் போட்டுகிட்டே போயிட்டுருக்கணும். 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் அன் இன்க்ரீஸ். அடுத்து இப்போ ரவுண்ட் ஃபோருக்கு வந்து எந்த இன்க்ரீஸும் கிடையாது. இதை சுற்றி
சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 18 சிங்கிள் க்ரோஷே வரும். 14 15 16 17 and 18. I think this will do. இது வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு முடிச்சு போட்டு இதில் ஒரு லாங் டெய்ல் விட்டுக்கோங்க. ஸோ தட் இது வந்து தைக்கிறப்போ இந்த நூல் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். விட்டுட்டு இதை தைச்சிக்க போகிறேன். ஸோ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். பேர் செய்ய வேண்டிய எல்லா பார்ட்ஸும் கிடச்சிருச்சு. இந்த க்ரோஷே டாயை க்ரோஷே பண்ணி முடித்ததோடு வேலை முடியல. அதை எப்படி நல்லா நீட்டாக தைக்கிறோமோ அவ்வளோ நீட்டாக நம்ம பொம்மை வரும். இப்போ மொதல் இந்த கையை வந்து தைச்சிக்கலாம். கையை நான் எதுவும் ஸ்டஃப்லாம் பண்ணலை. கையை வந்து ரொம்ப ஓரமாக தைக்காமல் கொஞ்சம் முன்னால் வர்ற மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும். அதை வந்து இதோ இங்கே மேலே இருக்குல்ல, மேலே இருக்கிற ரவுண்டு கடைசி ரவுண்டு கூட சேர்த்து தைச்சிட வேண்டிதான். தைக்கிறதுக்கு நான் வந்து இந்த டேபஸ்ட்ரி நீடில்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, அதனால் இந்த நூலெல்லாம் பிடிச்சி இழுக்காது, தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் டு யூனோ யூஸ் எ நார்மல் நீடில். நல்லா தச்சுக்கோங்க. அதே நேரம் கொஞ்சம் நீட்டாகவும் தைக்கணும், ஏன்னா இந்த தையல்லாம் வெளியில் தெரியாமல் தைச்சாதான் அது வந்து நல்லா அழகாக இருக்கும். இப்படியே சும்மா விட்டேன்னா கை தூக்கிட்டு நிற்கிது, அதனால் நான் வந்து இங்கே மேலே தெரியாமல் இந்த உள்ளே இருக்கிற கையை மட்டும் இந்த இடத்துல இருக்கிறதுல இதை வந்து இங்கே இந்த பாடியோடு சேர்த்து தச்சிட்றேன். அப்போனா இந்த கொஞ்சம் நல்லா அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இதே மாதிரி நான் ரெண்டு கையையும் தைச்சிட்டு அடுத்து எப்படி ஹெட்டை தைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டு கையையும் தைச்சி முடிச்சாச்சு. இனிமேல் பேரோட காது தைக்க போகிறோம். காது வந்து இங்கே இந்த 24 ஸ்டிச்சஸ் இருக்கிற ஒரு ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ரவுண்ட் 1 2 3 4 4 and 5 ரவுண்ட் கிட்ட காது தைச்சிடலாம். அதே மாதிரி கையை தைச்ச மாதிரி ரொம்ப பின்னால் போயிடாமல் கொஞ்சம் முன்னால் சைடில் கண்ணிலேருந்து இப்படி டயக்னலாக பார்த்தா இந்த இடத்துல காது இருக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. இப்படி ஏதாவது நூல் வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக தெரியும்.
அதை என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி உள்ளே அந்த டாலோட ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, அதுக்கு நான் உள்ளே இது மாதிரி டக்கின் பண்ணிக்கலாம். ஹூக்கு வச்சு இழுத்திங்கன்னா உள்ளே நூல் போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே புஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெளியில் தெரியாது. மாதிரி ரெண்டு காதையும் தைச்சிட்டோம். அடுத்து இந்த மூக்கு தைக்கணும், மூக்கு வாய் இந்த மசில். இதுக்குள்ளே கொஞ்சோண்டி பஞ்சு மட்டும் வச்சுட்டு தைச்சிடலாம். இப்போ இதை வந்து ஃபேஸில் தைக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தைச்சிக்கோங்க. ஒரு ஒரு தையெல்லாம் போடுங்க. கொஞ்சம் ஓவல் ஷேப் வர்ற மாதிரி தைக்க போகிறோம். இதோ இங்கே பார்த்தீங்களா, சைடில் தையலே தெரியல. அது மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு சுற்றி போட்டு வாங்க. அப்புறம் கருப்பு நூல் எடுத்து இது மாதிரி மூக்கு செஞ்சுக்கலாம். நம்ம இனிமேல் இந்த ஹெட்டையும் பாடியையும் தைக்கணும். அப்புறம் இந்த கீழே ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது பாருங்கள், இதையும் தைச்சிட்டோன்னா நம்ம பேர் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், நம்ம எல்லாம் தைச்சி முடித்தாச்சு. நம்ம டெடி பேர் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. இந்த டெடியும் இந்த டெடியும் ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்னில் தான் செஞ்சுருக்கேன். மேபி ஒன் ஆர் டூ ரவுண்ட்ஸ் வந்து கூட குறைய இருக்கும். அண்ட் இந்த பெரிய ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண யான் வந்து வேறு கொஞ்சம் திக்கர் யான். சீ த டிஃப்ரென்ஸ், ஒரு நீடில் சைஸ் வந்து எவ்வளோ வித்தியாசம் கொடுக்குதுன்ட்டு இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹேவ் ஃபன் மேக்கிங் யுவர் ஓன். தேங்க்யூ.